இந்த உலகம் இனியும் ஆண்களுக்கானதாக மட்டும் இருக்க முடியாது என்றும் பெண்களுக்கும் உரிய வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் முன்னாள் பிரதமர் ஐ கே குஜ்ரால் நினைவு அஞ்சல் தலையை காணொலி காட்சி வாயிலாக வெளியிட்டு பேசிய அவர், நாட்டிலேயே மிக அதிக அளவாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 13 பெண் நீதிபதிகள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் நமது வீடுகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமும் வாழ்வதற்கு சிறந்த இடமாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார். Formulates its foreign policy in line with its national interest, nation first. That policy should be followed by each and everyone. Political parties, leaving aside their political difference and shades, all should join as far as foreign policy is concerned. முன்னாள் பிரதமர் ஐ கே குஜ்ரால் மிக நாகரிகமான அரசியல்வாதி என்று குறிப்பிட்ட குடியரசுத் துணைத் தலைவர், அவரது வாழ்க்கை நடைமுறையிலிருந்து தற்போதைய இளைய தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஏராளமாக உள்ளது என்றார். அனைத்து அரசியல்வாதிகளும் மாற்றுக் கட்சியினரை எதிரியாக கருதாமல் நல்லுறவு பேண வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். பயங்கரவாதத்தை வேரறுக்க தெற்காசிய நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று வலியுறுத்திய வெங்கையா நாயுடு, தீவிரவாதத்தை ஒழிக்காவிட்டால் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை தனிமைப்படுத்துவதோடு அந்த நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க ஐநா சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினாா்.